பிரியா சீக்கிரமா போய் பேக்ல ட்ரெஸ் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சு எடுத்துட்டு வா. நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரியா. என்னது வரலையா? நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் போய் பேக்கை தூக்கிட்டு வா பிரியா, நம்ம கிளம்பலாம். யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? இவ்வளவு செய்யணும்னா 2-3 கிலோ என்ன ஆகும்?
கேட்ட இது ஒரு கதை உற்றிய நாங்க தான் பெரிய குடும்பம் இவ ஒண்ணுமே திங்காத மாதிரி சொல்லுவ சீரதுல முக்காவாசி இவ தான் தின்னுட்டு கிடக்க இன்னமும் நானே என் பிள்ளைய இருந்தா வளர்த்தி உட்காந்து திங்க மாதிரியே பேசுவ என்னமை நீ யோசிச்சுட்டே இருக்கிய நேராவது சீக்கிரமா போய் பச்சை சுட்டு எடுத்துட்டு வாங்க நாளை என் வீட்டுல பச்சை செஞ்சனா ரெண்டே நிமிஷம் தான் மைனி பச்சி வாய்க்குள்ள இருக்கும் எப்படி ரெண்டே நிமிஷத்துல வாய்க்குள்ள வந்துரும் மாவுல முக்கிட்டு அப்படியே வாய்க்குள்ள தூக்கி போட்டுருவியா நானும் சுட்டு தான் திம்மே மைனி வெறுமனே திங்க முடியுமா ஷே இவட்ட பேசினால எரிச்சலா தான் வருது ரெண்டு நிமிஷத்துல தின்றுவாளா ரெண்டு நிமிஷத்துல நான் அப்படினா ரெண்டு நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துருணுமா எனக்கு இருக்கிறது கை காலா இல்ல மிஷினா இன்னைக்கு நான் பச்சை சுடியும் எப்படி திங்கன்னு நானும் பாக்கேன் உப்பாளி போட்டு செஞ்சு கொடுத்து புடி எவ்வளவு நேரம் ஆக்குவவனே தெரியல ஆடி அசஞ்சு மெதுவா ஊந்துல போறாவ இவ்வளவு மெதுவா செஞ்ச பச்சி எப்ப வருது நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம் அதுக்குள்ள எப்படி இருந்தாலும் பச்சி வந்துடும் போன் போட போட சிவா எடுக்கவே மாட்டேங்கிறாரு ஏன் இப்படி பண்றாரு ஒரு நாள் கூட என் போன் அவர் எடுக்காம இருந்ததே கிடையாது நான் போன் போட்டதை பார்க்கலனாலும் உடனே அவர் போன் பண்ணி பேசுவார் ஆனால் இன்றைக்கி இத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு சிவா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காருன்னு நினைக்கிறேன் பாவம் அவர் எனக்காக வந்தார் நான் தான் அவர் கூப்பிட கூட போகாமல் இருந்துட்டேன் சிவா இப்போ போனே எடுக்க மாட்டேங்கிறாரு இனி என் கூட பேசவே மாட்டாரோ நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சிவா கூப்பிட்ட உடனே போயிருக்கணும் இப்போ என்ன பண்ணுறது ஹலோ தெரியுது சூரியா சொல்லு எப்படி இருக்கா உங்க அம்மா எப்படி இருக்கா நல்லா இருக்கும் சூரியா ஆனா ஒரு விஷயம் சூரியா சரி நீ எதுக்கு முதல்ல போன் பண்ண அதை சொல்லுப்பு அப்படியே சேச்ச நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுங்க வேற என்ன சூரியா ஏன் கிட்ட இப்படி பட்டுமடாம பேசுறியே நீங்க வர மாட்டீங்களோ உங்க அம்மா என்ன பேசவே மாட்டீங்க எதுவும் சொல்லவும் இல்ல நீ தான் சொல்லிட்டு இருக்க நான் வந்தாச்சுனா உங்க அம்மா வெளிய போன் சொல்லிட்டா என்ன பண்ணே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சிட்டி எப்படியோ இந்த வாரத்திலே பூ வச்சிருவாங்க நீங்க கண்டிப்பா வரணும் சிட்டி ஏன் இன்னைக்கே கூட நம்ம வீட்டுக்கு வாங்க சிட்டி உங்க கூட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது சூரியா அம்மா கூப்பிட்டா கண்டிப்பா வருவேன் இல்லனா நான் வர மாட்டேன் சூரியா நீங்களே போவீங்க நிச்சயம் பண்ணுங்க கல்யாணம் முடிச்சு விடுங்க நீ ஒண்ணு வருத்தப்படாதயா சிட்டி ஏன் சிட்டி இப்படி பேசுறீங்க நான் கூப்பிடல வாங்க சிட்டி இல்ல இல்ல நான் வரல உங்க அம்மாக்கு என்ன பார்த்தாலே ஆவல அதனால தான் நான் வரல சூர்யா சிட்டி அம்மாவை நான் பாத்துக்கறேன் சிட்டி நீங்க வாங்க சிட்டி எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டா சிட்டி நீங்க வீட்டுக்கு போய் கிளம்பி வாங்க சிட்டி இல்ல சூர்யா உங்க அம்மா கூப்பிடாம நான் வந்தா ஏதா சொல்லுவா அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போதே என்ன வாணி கூட சொல்லல கோவந்தம் பட்டா அதுக்காக தான் சொல்லி மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளையா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுங்க வேற என்ன வச்சிருட்டுமா அது வந்து சூர்யா உன்னை நேர்ல பாக்கும்போது சொல்லி வேண்டாம் சூர்யா என் வீட்டுக்கு வர்றதுக்காக நீ கிளம்பி வர வேண்டாம் இந்த பக்கமா எப்பயாவது வந்தியனா சித்திய வந்து பாத்துட்டு போ சித்தி நான் போய் உடனே வரேன் சித்தி ஏல வேண்டாம் சொல்றேல கேட்க மாட்டே போன் வைங்க சித்தி இத வாரே இவே வேற நம்ம ஒரு வார்த்தை சொன்னா கேட்க மாட்டான் என்னால அவ அம்மட்ட யாச்சி வாங்கி தரையா எம்மா 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 என்ன விஜய் இந்த வாரே சீக்கிரம் வாமா என்னயா வா தம்பி என்னப்பா இப்படி பண்ணிட்ட சில்பாவை விட்டுட்டு இத்தனை நாள் போய் இருந்துகிட்டியே கெட்டின புருஷம் என்ற வேலையே அதெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு அவளை துரத்தி விட்டுருக்கியோ கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்க அவனுக்கு என்னக்கா சொல்றீங்க துரத்தி விட்டேனா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னா சில்பாவை நீ துரத்தலையா இல்லக்கா என்னாச்சு